ஆதியாகமம் 39 அதிகாரம் 3 வசனம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவனும் விசாரிக்கவில்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டானான். பிரியமானவர்களே, முதலாவது ஒரு மனிதனோடு தேவன் இருக்கிறார் என்றால் அவன் செய்யக்கூடிய காரியங்கள் வாய்க்கும். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். கர்த்தர் ஒரு மனிதனோடு இருக்கிறார் என்றால் அவனுக்கு வெற்றியும் ஜெயத்தையும் சாதிக்கக்கூடிய காரியத்தையும் அவனுக்கு செய்வார். ஊழியத்தின் காரியங்களாக இருக்கலாம், பிள்ளைகளின் படிப்பு காரியங்களாக இருக்கலாம், வேலை காரியங்களாக இருக்கலாம். தேவன் நம்மோடு இருப்பதற்கான ஒரு அடையாளம் தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவதாகும். ஆம் பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 3:19 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. கர்த்தர் ஒரு மனிதனோடு இருப்பாரானால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் இருக்கும். தேவனுடைய வார்த்தைகள் விலையேறப்பட்ட வார்த்தைகளாகும், கீழே சாதாரணமாய் விழக்கூடிய வார்த்தைகளாக இருக்காது. ஆம் பிரியமானவர்களே, அநேகருக்கு நன்மை பயக்கக்கூடிய வார்த்தைகளாகத்தான் இருக்கும். 1 சாமுவேல் 18:11-13 உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால், அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாக இருந்தான் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பல காரியங்களிலே பிசாசானவன் விபத்து போன்ற காரியங்களை கொண்டு வரலாம். ஏதோ சேதங்களைப் போல பல காரியங்களை பயமுறுத்துவதற்காக கொண்டு வருவது போல இருக்கலாம். ஆனாலும் நான் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் விசுவாசிக்கிறேன், தேவன் உங்களை பாதுகாக்கும் பட்சத்தில் தெய்வீக பாதுகாப்பின் அடிப்படையில் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் நீங்கள் அதை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். சகரியா 8:23 வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று நம்மை பற்றி கொண்டு ஆர்வமாய் கர்த்தரை தேடுவதற்கு வருவார்கள் என்று சகரியா எழுதுகிறார். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாக நிற்பவன் யார்? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிற பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கிறது. அவர் உங்களோடு கூட இருக்கிற பொழுது ஆபத்திலிருந்து அவர் உங்களை தப்புவிக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று சொன்னால் அவர் தம்முடைய வார்த்தைகளை ஒன்றும் வீணாய் விழுந்து போகாமல் அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, இயேசுவே, இந்த நாளிலும் அற்புதமான வார்த்தைகளை நீர் கொடுத்தீர். சுவாமி, கர்த்தர் ஒருவன் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால் அவர் என்ன செய்வார்? கர்த்தர் ஒருவன் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து இந்த காலை வேளையிலே இயேசுவே நாங்கள் தியானித்தோமே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஒருவன் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால் அவனுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது. நீர் உம்முடைய வாக்கு தத்துவங்களை வார்த்தைகளை நிறைவேற்றுகிறீர், அவனை தீர்க்கதரிசியாய் மாற்றுகிறீர், அவன் பேசுகிற வார்த்தைகளை வல்லமையை கொண்டு வருகிறீர். அமராஜா இயேசுவே, அவனை சுற்றிலும் வேலி அடைத்து நீர் பாதுகாக்கிறீர். மகத்துவமுள்ள தெய்வமே, உம்முடைய வல்லமை பெரியது சுவாமி. அப்பா, எப்படி தாவீதோடு கூட நீர் இருந்தீரோ
எப்படி அவனை பாதுகாத்தீரோ அதுபோல இந்த காலை வேளையிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அமராஜா இயேசுவே, வேதம் சொல்லுகிறது தாவீதை சவுலின் கைகளிலே நீர் ஒப்பு கொடுக்கவில்லை. எஸ்டாடி, சத்துருவின் கைகளிலே நீர் ஒருபோதும் உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்பதில்லை அப்பா. நீர் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறீர், எல்லா தீங்கிலும் உடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்கிறீர், அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறீர் அப்பா. எஸ்டாடி, இந்த காலை வேளையிலும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துள்ளபடியாக நான் ஜெபிக்கிறேன். யோசேப்போடு கூட இருந்தீர், அவன் செய்வதெல்லாம் வாய்த்ததுப்பா. ஆமா ராஜா, இயேசுவே, உடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. ஆமா ராஜா, உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் ஆசீர்வதிங்கப்பா. பொருளாதார விருத்தி உண்டாகட்டும், ஆசீர்வாதத்தின் பெருக்கங்கள் உண்டாகட்டும். ஆமா ராஜா, மகத்துவம் உள்ள தேவமே, யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன், இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வாதிங்கப்பா. உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. பொருளாதார நெருக்கடியில் கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. மாறட்டும் கடன் பிரச்சனைகள். ஆமா ராஜா, துக்கம் போதும்ப்பா. இதுவரைக்கு பட்ட அவஸ்தை போதும், துன்பங்கள் போதும், துயரங்கள் போதும் அப்பா. ஆமா ராஜா, கண்ணீர் போதும், கவலைகள் போதும், கஷ்டங்கள் போதும். உடைய பிள்ளைகளின் மீட்டு எடுப்பீராக. இரட்சகரே, ஒரு விடுதலை இந்த காலை வேளையில் உண்டாகட்டும் அப்பா. உடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவட்டும். ஆமா ராஜா, அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர், வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறவர், சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவர், வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தெய்வமே. எஸ்டடி, உங்களுடைய பிள்ளைகளை நீர் அழைத்து இருக்கிறீர், நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீங்கப்பா. ஆமா ராஜா, எப்படிப்பட்ட துக்கத்தில் துயரத்தில் இருந்தாலும் நீர் அவர்களை பராமரிப்பீர். ஆமா ராஜா, மனுஷருடைய கைகளில் நீர் ஒப்பு கொடுக்க மாட்டீர், சத்துருக்களின் கைகளில் நீர் ஒப்பு கொடுக்க மாட்டீர் அப்பா. ஏஸ்டடி, மகத்துவமுள்ள தெய்வமே. ஆமா ராஜா, சாமுவேலரிடத்தில் நீர் பேசினது போல உடைய பிள்ளைகளிடத்தில் நீர் பேசுவீராகப்பா. இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களோடு கூட நீர் பேசுவீராக. வார்த்தையினால் உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. உடைய பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்துவீராகப்பா. ஏஸ்டடி, சாமுவேலோடு பேசினது மட்டுமல்ல, அவனை எடுத்து நீர் பயன்படுத்தினீரே அப்பா. தீர்க்கதரிசியாய் பயன்படுத்தினீரே சுவாமி. இஸ்ரவேலை விசாரிக்கிற ஒரு மகனாய் நீர் கொண்டு வந்தீரே அப்பா. ஆமா ராஜா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அளவில்லாத உடைய கிருபையை ஊற்றுவீராக சுவாமி. உடைய வல்லமை இந்த காலை வேளையில் வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியின் அளவில்லாத அக்கினி இந்த காலை வேளையில் ஊற்றப்படட்டும். சத்துருவின் சகல தந்திரங்களும் மந்திரங்களும் அதன் கிரியைகளும் பொல்லாப்புகளும் விழுந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியாக இருப்பார்கள் சொன்னால் வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட தீராத வியாதியாக இருந்தாலும் சரி, நசுரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கேட்கிற பொழுதே அப்பா வியாதிகள் மறைந்து போகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், சரீரத்தில் காணப்படக்கூடிய வலிகள் மாறட்டும், தலை வலிகள் மாறட்டும், கண்களில் காணப்படக்கூடிய வேதனைகள் வலிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. யெஸ்டர்டே, கணுக்காலில் இருக்கிற வலிகள் எரிச்சல் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சுகம் ஆகட்டும் அப்பா. ஏஸ்டாடி, ஏஸ்டாடி, கற்பத்தின் கனியை கொடுப்பேன் என்று சொல்லுகிறீர். இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிக்கு இயேசுவே நீர் சொல்லுகிறீர், நான் உற்பவத்தின் காலத்திலே நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்கிறீங்கப்பா. ஆமா ராஜா, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க பிரியமுள்ள தெய்வமே, நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் கவலையிலும் இருக்கிற பொருளாதார பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை இந்த நாளிலே நீர் விடுவிக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆமா ராஜா, இயேசுவே, விடுதலை இந்த நாளிலே உண்டாவதாக சுவாமி. ஏஸ்டாடி, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, காரியங்கள் வாய்க்குமோ வாய்க்காதோ என்று சொல்லி பயந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமா ராஜா, காரியங்களை வாய்க்க செய்கிற என் தெய்வமே, சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். கண்ணீரோடு என் வாழ்க்கை எவ்வளவுதானோ என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு நீரே பிரத்யட்சமாக இறங்கி நீர் ஆறுதல் படுத்தி புதிய வழிகளை நீர் உண்டாக்குகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மகத்துவம் உள்ள தெய்வமே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே, கணவன் மனைவி உறவுகள் பிரிந்து போகாதபடிக்கு நல்ல ஒரு உறவுகள் உண்டாகட்டும் அப்பா. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்பும் பாசமும் சந்தோஷமும் சமாதானமும் இயேசுவே, ஒருவர் ஒருவர் மன்னிக்க இந்த நாளிலே நீர் உதவி செய்யுங்க டாடி. யெஸ்டர்டே, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே என்கிற வார்த்தையின்படி அப்பா, கோபம் தனிய கடவுது, எரிச்சல் தனிய கடவுது, சமாதானம் உண்டாகட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளும் இப்பொழுதே சமாதானத்தின் தேவன்தாமே இறங்கி அற்புதங்களை செய்வீராக. சமாதானத்தின் தேவன்தாமே பிசாசின் கிரியைகளை அழிப்பீராக. சமாதானத்தின் தேவன்தாமே உடைய பிள்ளைகளை தொந்தரவு செய்கிற சர்ப்பங்களை நசுக்கி போடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜா, விபச்சாரத்தின் ஆவிகளும் எரிச்சலின் ஆவிகளும் இச்சையின் ஆவிகளும்
இயேசுவின் நாமத்தினாலே வாலிப பிள்ளைகளுடைய சரீரத்திலிருந்து வெளியேறட்டும் அப்பா. மொபைலுக்கும் இன்டர்நெட்டுக்கும் அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை நீர் விடுவிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பிசாசின் தந்திரங்களை உடைய பிள்ளைகள் சிக்கி கொள்ளாதபடி இந்த காலை வேளையில் அற்புதமான உடைய கரம், ஆசீர்வதிக்கும்படைய கரம், விடுவிக்கும்படைய கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜா, துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில் வெற்றி சிறந்தீரே அப்பா. அமராஜா, எஸ்டடி அப்பா, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு என்று சொன்னவர், இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீ துரிதமாக இறங்கி அற்புதம் செய்கிறீர், நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா நீருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுவீரப்பா. முகமுகமாய் பேசுகிற என் தேவன் சுவாமி, நீர் மறைந்திருக்கிற தேவன் அல்ல, கல்லும் மண்ணோ மரமோ அல்ல சுவாமி, நீர் பேசுகிற தெய்வம், நீர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர், ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தேவனாக இருக்கிறீரப்பா. ஆமா ராஜா, கூப்பிடுகிற யாவருக்கும் உடனடியாக இறங்கி அதிசயங்களை செய்கிறவர். இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கட்டுமே அப்பா. மகத்துவம் உள்ள தெய்வமே, உடைய வல்லமையான கரம் இந்த நேரத்தில் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும் அப்பா. ஆமா ராஜா, எல்லாவற்றிலும் சமாதானம் இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கட்டும், நிறைவே உடைய பிள்ளைகள் காணட்டும் அப்பா. தெய்வ தூதர்கள் உடைய பிள்ளைகளுடைய உலாவர்களாக எல்லா ஆபத்திலும் இருந்து உடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துவீராக என்று சொல்லி உடைய பொன்னான கரங்களிலே நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து நான் செபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் மனதுருக்கம் உள்ள தெய்வமே, அளவில்லாத உம்முடைய சமாதானத்தின் கரம் இப்பொழுதே உடைய பிள்ளைகள் மேல் அமரட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Yeshua, Yahweh, hey, Yeshua, Yeshua, Yahweh, Yeshua, Yahweh, Elohim, Safiya, Safariya, Yedapaka Sakayara. Salvire ampraviras lekatamita vriredas lenas knaperadas breta frikanita la sakotarada breto kombranienata shalifra misinia breta vi keradida anto shantamina breko frakatiga adies sakodada masatayada veliara veliara Kemiara, Evrato Shemiara, Ayakadia Korajas, Lakato Sayara, Vreila Sakayara, Yakato Sakayara, Fahila Sahira, Rebayana, Yakosamalira, Vreila. என் பாவம் கழுவும் உங்க ரத்தம் தான்.